அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 3.2 இரண்டாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 2 சரியா தவறா என கூறுக. கணக்கு எண் 2 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கூற்றையும் சரி பார்த்துட்டு சரியா தவறான ஆன்சர் பண்ணணும். முதல் கூற்று 8x + 3y மற்றும் 7x + 2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், இயற்கணித கோவைகளின் ஒத்த உறுப்புகளை நம்ம கூட்ட முடியும், மாறுபட்ட உறுப்புகளை கூட்ட முடியாது. கணக்கில் கொடுக்கப்பட்ட இரண்டுமே ஒத்த உறுப்புகளா அப்படின்னு செக் பண்ணணும். 8x + 7x இது இரண்டும் ஒத்த உறுப்புகள், +3y + 2y இது இரண்டுமே ஒத்த உறுப்புகள். ஸோ தாராளமாக நம்ம கூட்டலாம். முதல் கோவையை மேலே எழுதியிருக்கோம், 8x + 3y. இரண்டாவது கோவை 7x + 2y. இந்த y அப்படிங்கிறது ஒத்த உறுப்புகள். 3y + 2y நம்ம கூட்டினா 5y கிடைக்கும். 8x + 7x கூட்டினா 15x கிடைக்கும். நமக்கு என்ன கோவை? 15x + 5y கிடைக்கும். ஆகையினால் இந்த இரண்டு கோவைகளையும் கூட்ட முடியும், கூட்ட முடியாதுன்னு சொன்னது தவறு. அடுத்தது இரண்டாவது கணக்கு, எக்ஸ் ஓர் இயல் எண் எனில் x + 1 அதன் முன்னி ஆகும். முன்னி தொடரி பற்றி நம்ம முந்தைய வகுப்புலேயே படிச்சிருப்போம். முன்னி அப்படின்னா அந்த எண் கூட 1 கழிச்சிடணும். 5 முன்னி அப்படின்னா அது கூட 1 கழிச்சுக்குவோம். 5 - 1 = 4 சொல்லுவோம். தொடரி அப்படின்னா 5 தொடரி அப்படின்னா 5 + 1 = 6 சொல்லுவோம். முன்னி அப்படின்னா அந்த எண் கூட 1 கழிக்கணும். தொடரி அப்படின்னா அந்த எண் கூட 1 கூட்டணும். எக்ஸ் என்பது ஒரு எல் எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய முன்னி அப்படின்னா x - 1 என்பது தான் சரியாக இருக்கும். x + 1 கொடுத்துருக்காங்க, இது தவறு. மூன்றாவது கணக்கு, a - b + c மற்றும் -a + b - c இன் கூடுதல் 0 ஆகும். செக் பண்ணிடலாம். a - b + c - a + b - c இந்த +a-வுக்கும் -a-வுக்கும் கேன்சல் ஆகிடும். -b+b கேன்சல் ஆகிடும். +c - c கேன்சல் ஆகிடும். ஸோ 0. மூன்றாவது கூற்று சரி. பயிற்சி 3.2 மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.